வணக்கம், தினகரன் பேசுகிறேன். இந்திய ஜனநாயகம் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. அன்டில் 1969 ஒரு வகையான நேர்மையான நியாயமான நீதியான ஒரு ஜனநாயகம். அதில் கவர்னராக வருபவர்கள் அல்லது பிரசிடெண்ட்டாக வருபவர்கள் இந்திய திருநாட்டுக்கு ஒரு கல்விமானாக இருக்க வேண்டும், நாட்டிற்கு நல்லதை நினைப்பவர்கள் வேண்டும், சுயநலமாக சிந்திக்காமல் பொதுநலமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி பலதரப்பட்ட கருத்துக்களை வைத்துதான் ஒருவர் நியமிக்கப்படுவது வழக்கம். அது விச் இஸ் வெரி 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 பவர்ஃபுல் போஸ்ட். 1969 பிறகு காங்கிரஸ் என்று பிளவுபட்டதோ அன்று இது போன்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டது. பிரைம் மினிஸ்டருக்கு வேண்டியவர்கள்தான் கவர்னராக வர முடியும், பிரைம் மினிஸ்டருக்கு வேண்டியவர்கள்தான் ஜனாதிபதியாக வர முடியும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் ஜெயில் ஸ்ரிங். அன்றைய தினம் சீக்கியர்களை கௌரவப்படுத்த வேண்டும், சீக்கியர்களை ஒழுங்குமுறையாக கொண்டு வர வேண்டும், சீக்கியர்களுக்கு ஒரு உயர் பதவி அளிக்க வேண்டும் என்ற நோக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட அந்த பொற்கோவில் மேட்டரில் பல சீக்கியர்கள் கொல்லப்பட்ட பிறகு அது இந்திரா காந்தி கொண்டு வரும்பொழுது அதே சீக்கியரான ஜெயில் சிங் மரபு மீறி ஒரு வார்த்தையை சொன்னார். நாமினேட் பண்ண பிறகு அவர் சொன்ன வாசகம் இந்திய ஜனநாயகத்தையே குழிதோண்டி புதைத்து விட்டது. நான் பிரதமரின் வீட்டின் ஒரு துடைப்பமாக செயல்படுவேன் என்று அவர் இந்தியில் கூறியதுதான் மற்றவர்களை எல்லாம் தலைகுனிய வைத்தது. எங்கே இருக்கின்றது ஜனநாயகம்? அதற்கு பிறகு வந்த பிரசிடென்ஸை எடுத்தீர்கள் என்றால் ஒரு டாக்டர் அப்துல் கலாம் போன்றவர்கள் வேண்டுமென்றால் ஒரு எக்ஸெப்ஷனல் இருக்கலாம், அல்லது ஷர்மா போன்றவர்கள் ஒரு எக்ஸெப்ஷனலாக இருக்கலாம், நாராயணன் போன்றவர்கள் ஒரு எக்ஸெப்ஷனலாக இருக்கலாம். இதெல்லாம் காலம் காலமாக நடைமுறையில் ஊன்றிவிட்ட ஒரு நிகழ்வுகளாக இந்த 53 ஆண்டுகள் ஒரு கொடிய பாதையை நோக்கிதான் ஜனநாயகம் போய்கொண்டிருக்கின்றது. ஜஸ்டிஸாக, அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ஒரு ரிட்டையர் ஆனவர் தமிழர் தான் சதாசிவம் என்ற பொழுதும், சதாசிவத்தை கேரளாவின் ஒரு கவர்னராக போடுவது எந்த புரோட்டோக்கால் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே தவறான ஒரு முன்னுதாரணம்தான். இங்கே நடக்கின்ற அக்கிரமங்கள் கூட எடுங்கள், இதையெல்லாம் கேட்பதற்கோ விவாதிப்பதற்கோ உண்மையான நடைமுறைகளை பார்ப்பதற்கோ பாராளுமன்றத்தில் யாருமே தயாரில்லை. 200 வகையான சட்டங்கள், அந்த பில்ஸ் பாஸ் ஆகியிருக்கின்றது இந்த பாராளுமன்றத்தில் கடந்த 4-5 ஆண்டுகளாக வெறும் குரல் வாக்கெடுப்பு மூலமாகத்தான். 80 எம்பிக்கள் வருவதே கஷ்டமாக இருக்குது. இவங்கள்லாம் லக்ஸூரியஸ் லைஃபை லீட் பண்ணுகின்றார்களே ஒழிய, எம்பிக்களை சொல்லுகிறேன், கட்சி வேறுபாடு இன்றி இவர்கள் எல்லாம் அனுபவிக்கும் அந்த செயல்கள், இவர்கள் எல்லாம் அனுபவிக்கும் அந்த லக்ஸூரியஸ் லைஃப், இது போன்ற லைஃபு என்னை போன்ற சாமானியனுக்கு கிடைப்பதில்லை. இது வயிற்றெரிச்சலால் சொல்லவில்லை, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவிலே அந்த பாராளுமன்றம் செயல்படவில்லை. இதையெல்லாம் எதிர்த்து கேட்டால்தான் இவர் இன்ன கட்சியை சார்ந்தவர், இன்ன கொடியை பிடித்து கொள்பவர், இன்ன தலைவருக்கு ஆதரவு அளிப்பவர் என்ற முத்திரை குத்துகிறார்களே ஒழிய, தங்களின் தவறுகளை சொல்லி காட்டும் பொழுது, தங்களின் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, முன்னாடி எடிட்டோரியல் வரும், அதை பார்ப்பாங்க, செய்வாங்க, கரெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது. இனிமேல் யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் முழு ஈடுபாடு காட்டி இதில் செயல்பட்டால்தான் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய எண்ணம். இதில் ஒன்றுமே கிடையாது, எந்த நாம்ஸ் கிடையாது, அதுக்கு தான் அதை எழுதுனேன். 35 வயசு ஆனாவே போகிறோம், குவாலிஃபைடு, யூ வில் பி அப்பாயிண்டட் அஸ் கவர்னர், யூ வில் பி அப்பாயிண்டட் ஆர் செலக்டட் ஆர் எலெக்டட் அஸ் பிரைம் மினிஸ்டர், யூ வில் பி அப்பாயிண்டட் அண்ட் செலக்டட் அஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ். ராப்ரி தேவின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க, லாலு பிரசாத் யாதவை உள்ள தூக்கி போட்டவொன்னே, அந்தம்மா ஒரு கை நாட்டு. இங்கே நமது தமிழ்நாட்டில் எத்தனை கை நாட்டுகள் என்பது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொன்னால் அதில் கூட ஜாதிய வேறுபாடுகள் வந்துவிடும் என்று மட்டும் சொல்லி, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஜனநாயகத்தில் இதெல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினச்சின்னு பார்த்துன்னு போனோமே ஒழிய, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவிலே எந்த ஒரு அரசுமை இப்பொழுது சமீபமாக செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்று மட்டும் சொல்லி நன்றியுடன் மண்புடன் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.